வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 மாணவர்களுக்கு June 10 வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளும் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேதி ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சாங்க. அதாவது June 6 பள்ளிகள் திறக்கப்படும்னாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா June 12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா June 10 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த June 8-9 வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் புதுச்சேரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி June 12 தான் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ பள்ளிகளே வந்து பார்த்தீங்கன்னா June 12 மேலே திறங்க அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் இன்று பள்ளி கல்வித்துறை செயலர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். இதில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நிலவும் கடும் வெப்ப அலையின் காரணமாக அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் அனைத்து தனியார் வகை பள்ளிகளும் June 9 வரையில் கோடை விடுமுறை அளிக்கப்படுகிறது. மீண்டும் அனைத்து வகை பள்ளிகளும் 10-6-2024 திங்கட்கிழமை என்று திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பள்ளி கல்வி இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்டோட ஆர்டருங்கிறனால கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அரசு அரசு உதவி பெறும் மற்றும் அனைத்து வகை தனியார் பள்ளிகளுமே வந்து பார்த்திங்கன்னா June 9 வரை கோடை விடுமுறை தான். மறுபடியும் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா June 10 அப்போ ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீடியா சேனலுமே அப்டேட் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் கொளுத்தும் கடும்பையில் மாணவர்களுடைய நிலனை கருத்தில் கொண்டு பள்ளி இணை June 10 வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. அதாவது கோடை விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா June 9 வரை நீட்டித்திருக்கார்கள். June 10 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு June 6 பதிலாக June 10 திறக்கப்படும் அறிவிப்பு. தமிழகத்தில் June 6 பதிலாக 10 பள்ளிகள் திறக்கப்படும். கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம். மாணவர்களோட நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ண ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் June 10 வந்து ரீஓப்பன் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்போ வெயிலோட தாக்கம் எவ்வளோ செல்சியஸ் வந்து வெயில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. எப்படி பார்த்தாலும் June 12 மேலே தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லி உயர்கல்வித்துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 10 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.